இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களுள் ஒருவர் மு. வரதராசன் அவர்கள். வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே உள்ள வேலம் என்னும் கிராமத்தில் பிறந்த இவர் தனது தொடக்க கல்வியை உள்ளூரிலேயும் உயர்நிலை கல்வியை திருப்பத்தூரிலும் பயின்றார். பின்னர் பள்ளி இறுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இவர் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சில காலம் எழுத்தராக பணிபுரிந்தார். எழுத்தர் பணியிலிருந்து வெளியேறி திருப்பத்தூர் முருகைய முதலியாரிடம் தமிழ் கற்றுத் தேர்ந்த மூவர் திருப்பத்தூர் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். பின்னர் பச்சையப்பன் கல்லூரி விரிவுரையாளராக பணிபுரிந்த இவர் பணியிலிருந்தவாறே BOL பட்டமும் தமிழ் வினை சொற்களின் தோற்றமும் வளர்ச்சியும் என்கிற தனது ஆய்வின் மூலம் MOL பட்டமும் பெற்றார். தொடர்ந்து தனது தமிழ் ஆராய்ச்சியை செய்த மூவர் சங்க இலக்கியத்தில் இயற்கை என்னும் தலைப்பில் ஆராய்ச்சி செய்து சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலம் முதலாக தமிழில் முனைவர் பட்டம் பெற்றார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராகவும் சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை தலைவராகவும் மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தராகவும் பணிபுரிந்த இவர் நல்லாசிரியராக விளங்கினார். காந்தியடிகள், திருவிக தாயுமானவர், மாணிக்க வாசகர், பெர்னாட்ஷா போன்றவர்களின் கருத்துக்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட மூவர் பாரிஸ், சிங்கப்பூர், பிரான்ஸ், கிரேக்கம், அமெரிக்கா போன்ற பல நாடுகளின் கல்வித்துறை ஆய்வு மாநாடுகளில் கலந்து கொண்டு உரையாற்றினார். நெடுந்தொகை விருந்து, குறுந்தொகை விருந்து, திருக்குறள் உரை, தமிழ் இலக்கிய வரலாறு போன்ற நூல்களை எழுதியுள்ள மூவர் கள்ளோ காவியமோ நூலுக்காக தமிழக அரசின் விருதையும் அகல் விளக்கு நாவலுக்காக சாகித்ய அகாடமியின் விருதையும் பெற்று பெரும் புகழ் பெற்றார். இவரது நூல்கள் ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, தெலுங்கு போன்ற பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. நாவல், சிறுகதை, சிறுவர் இலக்கியம், நாடகம், இலக்கணம், தமிழ் இலக்கிய நூல்கள், பயண கட்டுரைகள் என 90க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள இவரை போற்றும் விதமாக அமெரிக்காவின் ஹூஸ்டன் கல்லூரி இவருக்கு இலக்கிய பேரறிஞர் பட்டத்தை வழங்கி பெருமைப்படுத்தியது. தனது வாழ்நாள் முழுவதும் தமிழ் பணி புரிந்த மு. வரதராசன் அவர்களின் நினைவு தினம் இன்று.